Welcome to Nellimala's Kitchen. இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி Flax seed பொடி. அதுக்கு முதல்ல Flax seedனா என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் வாங்க. Flax seedல பாத்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ரிச்சா இருக்கு. இது நம்ம பாடியில இருக்கிற எக்ஸஸ் ஆன ஃபேட்டை பர்ன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஹை ப்ளட் பிரஷர் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். இதில் இருக்கிற மிகப்பெரிய நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வரக்கூடிய ப்ரெஸ்ட் கேன்சரை தடுக்கிற பவர் இதுக்கு இருக்குது. இது ரெகுலராக எடுத்துக்கும்போது முடிக்கொட்டுற பிரச்சனைக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2-3 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா ஃபைபர் கண்டென்ட் ரிச் ஃபுட்ஸ் எல்லாமே அளவாக தான் நாம் எடுத்துக்கணும். இப்போ ஃப்ளாக்ஸ் சீட் பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் ஃப்ளாக்ஸ் சீட், ஹாஃப் கப் கருப்பு உளுந்து, ஹாஃப் கப் கடலைப்பருப்பு, 10 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு. ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீடை வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைனா கருகி போயிடும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அடுத்தது கருப்பு உளுந்து வறுத்துக்கலாம். கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹிப்புக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அதுவும் முக்கியமாக லேடிஸ்க்கு. கருப்பு உளுந்து கிடைக்காதவங்க ஆர்டினரி உளுந்தும் எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி வறுத்துக்கலாம். இந்த மாதிரி உடைச்ச கருப்பு உளுந்தில் நமக்கு கோல்டன் கலர் வர்றது நல்லா ஈஸியாக தெரியும். புதுசாக இருக்கிற உளுந்தில் நமக்கு அவ்வளவோ தெரியாது. அடுத்தது கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா இந்த பொடிக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். மற்றபடி இதில் ஹெல்த் பெனிஃபிட்லாம் அவ்வளோ எதுவும் கிடையாது. ஆனால் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அதையும் நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி வறுத்துக்கோங்க. அடுத்தது எள்ளை வறுத்துக்கலாம். எள்ளில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் நிறையவே இருக்குது. அதால் தான் எள்ளை நம்ம இந்த பொடியில் சேர்க்குறோம். எல்லையும் இந்த மாதிரி நல்ல கொஞ்சம் ப்ரௌன், டார்க் ப்ரௌன் கலர் வர மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. அடுத்தது மிளகு வறுத்தெடுத்துக்கலாம். மிளகு பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கிற அல்சர் மாதிரியான புண்களை ஆத்துறதுக்கு ரொம்பவே சிறந்த ஒரு நல்ல பொருள். அதனால தான் நம்ம இதில் மிளகு சேர்த்துருக்கோம். கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கட்டி பெருங்காயத்தை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது அதே எண்ணெயில் நம்மளோட காஞ்ச மிளகாவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 hour நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடர் மாதிரி அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஆயில் நிறைய பிடிக்காது. இந்த பொடி கூட நல்லெண்ணெயை சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்லாம் இருக்கும். இந்த பொடியில் பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு உளுந்து சேர்த்துருக்கோம். அதனால தான் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த பொடி பார்த்திங்கன்னா தினம் 1-2 ஸ்பூன் சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம நெல்லிமலை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.